வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இந்த ஆண்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் RKFI மற்ற கதாநாயகர்களை வச்சும் நிறையா படங்கள் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். ஏற்கனவே சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம், தேசிய இவர் ராஜ்குமார் பெரியசாமி அவருடைய டைரக்ஷனில் அந்த படம் விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இதற்கு நடுவில் வந்து சிம்பு எஸ்டிஆர் சிலம்பரசனை வச்சு ஒரு படம், அதுவும் அந்த படத்தை வந்து இயக்குனர் தேசிங்க பெரியசாமி இயக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சான், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சான். அந்த படத்துடைய ஷூட்டிங் ஜூலை மாதம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அந்த படத்துடைய பட்ஜெட் வந்து 100 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எஸ்டிஆர் நடித்த படங்கள்லேயே மிகப்பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும், நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து அந்த படம் ஒரு பீரியட் ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு பீரியட் ஃபிலிமாக அந்த படம் உருவாகுது. மூணாவதாக அந்த படத்தில் இரட்டை வேடத்தில் எஸ்டிஆர் நடிக்கிறார், அதுவும் எஸ்டிஆர் இப்போ வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய கம்பெனியில் நடிக்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவமாக அவர் வந்து கருதுகிறாரு. இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதில் நான் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஜூலை அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆக போகும், அதற்கான எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்குது, அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கமலஹாசன் அண்ட் எஸ்டிஆர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இஸ் பீரியாடிக் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நடிகர் சத்யராஜ், சத்யராஜை பொறுத்தவரைய இவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனோட தான் தனது முதல் படத்தில் நடித்தார், சட்டமின் கையில் படத்தில். அந்த படத்தில் நடித்து தான் அவருக்கு ஷீல்டு கிடச்சிது. ஸோ அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மிகுந்த சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. மற்ற டேரக்டர்ஸையும் டையும் அவரை பற்றி சொல்லியிருக்காரு, நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய படங்களில் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் எல்லா படங்கள்லையும் அவரை வில்லனாக போட்டார். அப்போ வந்து அது காக்கி சட்டையாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், மங்கம்மா சபதமாக இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் வந்த ஜப்பானில் கல்யாணராமன், வரிசையாக எல்லா படத்துலேயும் சத்யராஜ் மெயினாக வில்லனாக இருப்பார். அதுவும் அந்த காக்கி சட்டையில் வந்து இந்த தகுடு தகுடு அந்த டைலாக்லாம் வந்து கமல் சாரே பார்த்துட்டு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி மற்ற இடங்களையும் அதே மாதிரி டபுள் டபுளாக பேச வச்சு அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அவரை முன்னேற்றி கொண்டு வந்தார். அதே மாதிரி அவர் தனியாக ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருந்த காலகட்டத்தில் அப்போ தன்னோட சொந்த கம்பெனியில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு படத்தில் அவரை நடிக்க வச்சார், அவருக்கு ஒரு மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவர் பண்ணார். அப்படி பண்ண கமலஹாசனுக்கு வந்து அவர் வந்து இவருடைய படங்களில் நடிக்காத விருமாண்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேறு சில படங்களாக இருக்கட்டும், இப்போ ரீசண்டாக இந்தியன் 2 வந்து அவரை நடிக்க கூப்பிட்டப்போ அவர் நடிக்கலை. ஆனால் அவர் வந்து சத்யராஜுக்கு அப்பா, இவர் சிரஞ்சீவிக்கு அப்பாவாக நடிக்கிறாரு, கண்ட தெலுங்கு படங்கள் குப்பை படங்களில் நடிக்கிறாரு, எஸ் ஏ சந்திரசேகர் எடுக்கிற குப்பை படங்களில் நடிக்கிறாரு. இவர் ஏன் வந்து கமல் சாரோட நடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இவருக்கு என்ன ஈகோ, இவர் என்ன கமலோட பெரிய நடிகரா, என்ன ஈகோ, ஏன் வந்து நடிக்க மாட்டேங்கிறாரு. அதான் ட்விட்டரில் சில பேர் ஒரு போஸ்ட் பார்த்தேன், என்னையா கமல் சார் வந்து கூப்பிட்றாரு, பெரிய ரோலு பெரிய சம்பளம், அந்த படம் பண்ணாமல் நீங்கள் போய் தெலுங்கில் பண்ணுறீங்க, சிரஞ்சீவிக்கு அப்பாவாக நடிக்கிறீங்க, கமல் படத்தில் வில்லனாக நடிக்க மாட்டிங்களா, உங்களை ஆரம்ப காலத்துலேருந்து உங்களை தூக்கி விட்டு உங்களை ஹீரோவாக தூக்கி விட்டு அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு, அந்த நன்றியை மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்தோன்னே தான் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்தது, இவருக்கு சண்டையே தெரியாமல் சண்டை தெரியும்ட்டார். அதுக்கப்புறம் கமல் சார் வந்து வேறு ஒரு ஒரு மாஸ்டரை வச்சு அவருக்கு சண்டை கற்றுக் கொடுத்து அந்த படத்தில் நடிக்க வச்சார். ஸோ அந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணார் அவுட் ஆஃப் த வே, அதெல்லாம் இவர் சொல்லியிருக்காரு. கமல் சார் வந்து எனக்கு அந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய கட்டுரையெல்லாம் எழுதியிருக்காரு. பட் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு படத்தில் வில்லனாக நடிக்க கூப்பிட்றோன்னா அதுக்கு வரமாட்டேங்கிறாரு, அது என்ன ஈகோன்னு எனக்கு புரியலை. சத்யராஜுக்கு என்ன அப்படி ஒரு ஒரு வன்மம் அப்படின்னு புரியலை. இவரை வந்து அவ்வளோ பேர் அவமானப்படுத்தின காலகட்டங்கள்லாம் சப்போர்ட் பண்ணவர் கமல் சார், இந்தியன் 2 முடியாதுன்ட்டார், விருமாண்டியில் கூப்பிட்டப்போ முடியாதுன்ட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு நக்கலை வேற பேட்டி, இந்த ஏன் படத்தில் அவர் வில்லனாக நடிப்பாரா அப்படின்னு வந்து ஒரு ஒரு பேட்டி வேற, இதெல்லாம் எதுக்கு தேவையே இல்லையே. மகளே கேட்குறா இல்லையா, அதற்கு நாம் பதில் சொல்லி தானே ஆகணும். ஏன் இப்படி எனக்கு ஏன் இந்த பெயர் வைத்தீர்கள், அந்த பெயரை ஏன் வைக்கக்கூடாது, என் சாதி பெயரை எதற்கு நான் என் பெயருக்கு பின்னால் போட வேண்டும் என்று கேட்கும் பையனுக்கு அப்பன் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறான்.
என்ன கேட்ட கூடாதுங்கிறதுக்காக அவங்க பிறந்த உடனே பர்த் சர்டிபிகேட்லயே அதை நீக்கிட்டேன். என்னால் முடிந்தது அவர்கள் நடமாடும் பாதையை குப்பை இல்லாமல் ஓரங்கட்டி வைப்பதுதான். அந்த பெருக்கல் கழித்தலை நான் செய்துவிட்டேன். அதை எல்லாரும் செய்யணும். இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ரத்தம் கொடுத்து உதவும் போது சாதி மறந்துடும், மதம் மறந்துடும், இன்னைக்கு என்ன கடவுள், நான் என்ன கடவுள் கும்பிடுறேங்கிறதெல்லாம் மறந்துடும். அண்ணன் தம்பிங்கிற உறவு வலுக்கும். அப்படி வலுத்தாதான் என்ன, நம்மெல்லாம் என்ன காட்டுமிராண்டிகளா இருந்தோம், ஒருவரை ஒருவர் அடித்து சென்று கொண்டிருந்தோம். அதை பார்க்கும்போது ஒரு மனிதன் போகிறான் என்று பார்க்காம சாப்பாடு போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் நம்ம. இன்னைக்கு அதெல்லாம் மாறி ரத்த தானம் செய்ய வேண்டும். நம்ம உடம்புல இருந்து கொஞ்சத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்கணுங்கிறது வந்து நம்ம எல்லாருமே ஒரு சிபி சக்கரவர்த்தியாக மாறலாம். அதற்கான ஒரு ஒரு விஞ்ஞானத்தை நமக்கு அளித்திருக்கிறார்கள். அதை நாம பயன்படுத்திக்கணும். நம்மளை மேலும் மேலும் நல்ல மனிதர்களாக்குவதற்கான பல விஷயங்கள் இருக்கின்றன. நீங்க அரசியல்ங்கிறது வந்து இந்த ஓட்டு எண்ணிக்கைங்கிறது மட்டும் இல்லைங்க, அல்லது எவ்வளவு கமிஷன் வாங்கலாம் எவ்வளவு பணக்காரன் ஆகலாம்ங்கிறது இல்ல. ஒரு ஏழையை பணக்காரனாக்கும் வியாபாரம் அல்ல அரசியல். ஏழைகளை எல்லாம் அவ்வாறாக இல்லாமல் செய்வதுதான் அரசியல். உங்கள் தெருவில் ஒருவன் பணக்காரன் ஆனால் போதாது, அந்த தெருவே சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பணத்தை பத்தி கவலைப்படாத ஒரு தலைவன் வேணும். இப்ப நான் சொல்லும் போது யாருக்கும் புரியல, யோ நான் என்னை நடிக்க விட்டீங்கன்னா நான் 300 கோடி சம்பாதிப்பேன் அப்படின்னா அவர் ஏதோ மாறு தட்டிக்கிறாருன்னு ஏதோ வந்துட்டு இருக்கு. நான் என் கடனை எல்லாம் அடைப்பேன், என் சாப்பாட்டுக்கு நல்ல வயிறார தெம்பேன், என்னுடைய உறவுகளுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்க முடிஞ்சதை கொடுப்பேன். அதற்கு பிறகு இல்லைன்னா இல்லைங்கிறத தைரியமா சொல்லுவேன். எனக்கு இந்த வள்ளல் பட்டத்தில் நம்பிக்கை இல்லை, மனிதனாக இருப்பது போதுமானது. என்கிட்ட இல்லாத போது நான் கொடுக்கற மாதிரி எதுக்கு நடிக்கணும், இவரை கொடுக்க சொல்லிட்டு நான் தான் கொடுத்தேன்னு எதுக்கு நடிக்கணும். நான் அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. இன்னொரு உண்மையை சொல்லுகிறேன், இப்ப இந்த 85 இதுவரை 400,000 இவங்க தான் ஞாபகப்படுத்தினாங்க, 400,000 லிட்டர் ரத்தம் கொடுத்திருக்காங்க. அதுல நான் கொடுத்தது ஏதோ எத்தனையோ சிசி ரத்தங்கள் தான் ஆரம்பம். ஆனா அதுக்கு பிறகு 400,000 லிட்டர் இங்கிருந்து அது அல்டான்ஸ் ரோட ஓடும் ரத்தம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அது போதாது என்பதுதான் என்னுடைய இது. இது வந்து ரத்த தான முகாம் என்பது ஆரம்பம் தான். உங்களுக்கு எல்லாம்